பூமி பூஜை பண்றது நம்ம அந்த பூமியினுடைய தன்மைக்கும் அந்த பூமியில் இருக்கூடிய தோஷங்கள் போறதுக்காக பூமி பூஜைன்னு சொல்லி பண்றோம் நம்மளை பாதுகாக்கிறதுக்குன்னு யாரும் பூஜை பண்ணிக்கிறது இல்லை அதாவது திருஷ்டி தோஷத்தையோ அல்லது நாம கட்டி குடி போனதுக்கு பிறகு நமக்கு வரக்கூடிய தாந்திரிகம் சம்பந்தமான பிரச்சனையோ பூஜை செஞ்சு கொள்றது இல்லை சரி இப்போ ஒருவேளை வீடு கட்டிட்டாங்க சில அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அஷ்டமி இருக்கு அது அது நம்ம தயார் பண்ணி ரெடி பண்ணி அது ஒரு சின்ன அடைச்சு இந்த டோருக்கு நிலைக்கு மண்பாண்டத்துக்குள்ளோருக்கு ஆத ஆன்மீகம் நேரலுக்கு வணக்கம் நான் ஐஸ்வர்யா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஜோதிடர் நிறைய பிரச்சனைகளுக்கு எளிமையான தீர்வு சொல்றவர் நம்ம கூட ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சொல்லுங்கம்மா சார் இப்போ வந்து புதுசா வீடு எல்லாம் கட்டுறாங்கல்ல சார் அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பூமி பூஜை அந்த மாதிரி நிறைய பூஜைகள் போடுவாங்க அது இல்லாம வேற ஏதாவது பரிகார பூஜைகள் செய்யணுமா சார் அதாவது பூமி பூஜை பண்றது நம்ம அந்த பூமியினுடைய தன்மைக்கும் அந்த பூமியில இருக்கக்கூடிய தோஷங்கள் போடுறதுக்காக நம்ம வாஸ்து ஹோமம் அந்த ஹோமம் பூஜை பண்றோம் பூமி பூஜைன்னு சொல்லி பண்றோம் அந்த கடைக்கால் போடுறதுன்னு சொல்லி பூஜை பண்றோம் ஆனால் இது வந்து என்ன நான் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நீங்கள் சொல்கிறது வந்து நார்மலாக யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுறது நம்மளை பாதுகாக்கிறதுக்குன்னு யாரும் பூஜை பண்ணிக்கிறது இல்லை நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு அதாவது திருஷ்டி தோஷத்தையோ வேறு விதமான நெகட்டிவ் எனர்ஜிக்கோ அந்த பூமியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியோ அல்லது நாம் கட்டி குடி போனதுக்கு பிறகு நமக்கு வரக்கூடிய தாந்திரிகம் சம்மந்தமான பிரச்சனையோ பிரேக் பண்ணுறதுக்கு யாரும் எதுவும் பூஜை பூஜை செஞ்சு கொள்வது இல்லை அதுக்குன்னு ஒரு பூஜை இருக்குது அவங்க எத்தனை வருஷம் அந்த வீட்டில் இருந்தாலும் அவங்கள எந்த செய்வன தோஷமும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது எந்த செய்வன தோஷம் எந்த திருஷ்டி தோஷம் எப்பேற்பட்ட தோஷம் அந்த இடத்துல ஏதாவது டெட் பாடி ஏதாவது அடக்கம் பண்ணியிருந்தால் கூட நமக்கு தெரியாது இப்போ இன்றைக்கி இந்த இடம் இன்னைக்கு டி நகர்னு இருக்குது இந்த இடத்துல ஒரு போர் கூட நடந்திருக்கலாம் எத்தனையோ உயிர்கள் போயிருக்கலாம் ஏன்னா இங்கே நிறையா சென்னை துறைமுகத்தில் நிறைய யுத்தங்கள்லாம் நடந்திருக்கு பிரிட்டிஷார் காலத்தில் பிரிட்டிஷாருக்கும் இவங்களுக்குமே டச்சுக்காரர்களுக்கு ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்குமே நிறைய யுத்தம் நடந்த பூமி இந்த மண் அதனால் நிறையா அந்த மாதிரி துர்மரணங்கள் நிறையா சம்பவங்கள் நடந்திருக்கலாம் நமக்கு தெரியாம நம்ம ஒரு ஃப்ளாட்டை வாங்குகிறோம் கட்டுறோம் ஆனால் அதில் வேறு விதமான தோஷங்கள் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக அந்த பூமி பூஜைங்கிறது இந்த பூமியில் இருக்கக்கூடிய புல் பூஜை நிறையா அந்த புழுக்கள் நிறைய பூச்சிகள் நிறையா கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களுடைய பாதிப்பு நம்ம வரக்கூடாங்கிறக்காக பண்ணுறது ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா டோட்டலாக நம்மளை வந்து பாது தற்காத்து கொள்ளுதல் திருஷ்டி தோஷம் நாளைக்கு ஒருவேளை அண்டை அயிலார் நமக்கு எதிராக ஏதாவது செய்வனை செஞ்சாலோ உறவுகள் செஞ்சாலோ நம்மளை வந்து அட்டாக் பண்ணாது ஏன்னா மனித நேரம் மனிதன் இரவு நேரம் வீட்டில் பன்னெண்டு மணி நேரத்துக்கு அதிகமாக இருக்கிறோம் அப்போ அந்த அந்த செய்வன தோஷங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதை பிரேக் பண்ணுறதுக்காக ஆரம்பத்திலேயே நம்மளை பாதுகாத்து கொள்ளுதல் எப்படி நாட்டுக்கு நாடு எல்ல பிரிச்சு பென்சிங் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்ம சைட்டை பக்கத்து சைட்லேருந்து பாதுகாக்கிறது இப்போ அடுத்த வீட்டுக்கு ஒரு ஒரு ஏவல் செஞ்சுருந்தா கூட நம்மளையும் சேர்த்து தாக்கிரும் சில நேரங்களில் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குனே இதில் சில பூஜை முறைகள் இருக்குது சில எந்திரங்கள் இருக்குது அதுக்கு பூஜையெல்லாம் கிடையாது அதுக்கு பேர் அஷ்ட திக்கு பந்தனம்னு பேர் எட்டு மூளையும் கண்ட்ரோல் பண்ணி பந்தனம் பண்ணுறது பாதுகாத்தல்னு அர்த்தம்

யாரு செய்வன செஞ்சாலும் சரி யாரு ஏவல் பண்ணாலும் சரி என்ன அந்த இப்போ ஒரு முச்சந்தி வீடா வந்துடும் அந்த வீட்டுக்கு டெட் பாடி சுத்துவாங்க கழிப்பு கழிச்சு போடுவாங்க இதெல்லாம் எதுவுமே அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணாது இதுக்கு பேரு அஷ்ட திக்கு பந்தனம் இதுக்கான எந்திரம் நான் நிறைய பேருக்கு வரைஞ்சு கொடுத்துருக்கேன் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த எந்திரம் கொண்டே வச்சுக்கோங்கன்னு சொல்லி வச்சு கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறேன் இப்ப எனக்கு டைம் இல்ல மூளை எந்திர சாஸ்திரமே நான் படிச்சிருக்கிறேன் முறையாக மந்திர சாஸ்திரமும் எந்திர சாஸ்திரமும் எனக்கு நன்றாக தெரியும் நன்றாக படித்திருக்கிறேன் ஆனால் எனக்கு நேரம் இல்லை அதெல்லாம் உட்காந்து ம மந்திர ஜபம் பண்ணி அந்த எந்திரத்துக்கு ஏற்றி அதெல்லாம் வரைஞ்சி கொடுக்குறதுக்கு இப்போ டைம் இல்லை ஒரு நேரம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு நேரம் நிறைய பேருக்கு வருவாங்க நான் அப்படியே ஆஃபீஸில் கொஞ்சம் நேரம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வரைஞ்சி பிரயோகம் பண்ணி கையில் கொடுத்துருவேன் வச்சுக்கோங்க முன்னே வச்சுருங்க எத்தனை மணிக்கு வைக்கணும் எப்படி வைக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் அது மண்ணோட மண்ணை மெர்ஜாயிரும் அந்த பூமியே வந்து முழுக்க பாதுகாப்பில் இருக்கும் அதை ரிமூவ் பண்ண முடியாது அப்படி ரிமூவ் பண்ணணும்னா அந்த சைட்ல இருந்து ஒரு அஞ்சு அடிக்கு குழி எடுத்து டோட்டலா அந்த டோட்டலாக வெளியெடுத்துக்கிட்டே டிப்பர்ல எடுத்துக்கொண்டே கடத்தணும் அப்போ அது வேலை செய்யும் இல்லைன்னா அது இருந்துகிட்டு தான் இருக்கும் கொண்டே இருக்கும் உதாரணமாக எங்க மாமனார் வீட்டில் வீடு கட்டும் போது பல தலைமுறை அந்த இடத்துல இருந்துட்டீங்க ஸோ அந்த வீட்டை இடிச்சு மூணு நாலு அடிக்கு கீழே இருந்து மண்ணை எடுத்துருங்கன்னு சொல்லி எடுத்து அவங்க கடத்தினதுக்கு அப்புறம் தான் கூடியிருக்கிறாங்க இல்லைன்னா அந்த இடத்துல இருக்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஜென்ரேஷனுக்கு மேலே இருக்க விடாது அந்த மண் நம்மளை அனுமதிக்காது ஓகே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு அஷ்டதிக்கு பந்தனம்னு அதுக்கு பேர் சரிங்க சரி இப்போ ஒருவேளை வீடு கட்டிட்டாங்க இல்ல அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வீடை கட்டிட்டாங்க அப்படின்னா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதை செய்யணுங்கிறது சாத்தியம் இல்லை அதுக்கு மாற்று இருக்கு அஷ்டமி குடுவைன்னு ஒண்ணு இருக்கு அது நம்ம தயார் பண்ணி அது எந்திரத்துல ரெடி பண்ணி அது ஒரு சின்ன மண் பாண்டத்துக்குள்ள அடைச்சு வீட்டு நிலைக்கு உள்ள இப்போ இந்த ரூம் உள்ளே என்ட்ரு ஆகிறோம் இப்போ எனக்கு நேரம் அந்த டோர் இருக்குது உள்ளே என்ட்ரு ஆகிறோம்னா வெளியிலேருந்து உள்ளே வரோம்னா இந்த டோருக்கு உள் பக்கம் நிலைக்கு மேலே அதை கட்டி தங்க வச்சுக்கிறணும் ஸோ நீங்கள் வெளியில் போயிட்டு வருவீங்க ஒரு திருஷ்டி தோஷத்தோடு வருவீங்க உங்களுடைய எனர்ஜி அப்படியே தூக்கி வெளியே தூக்கி வீசிடும் இப்போ யாராவது உங்களுடைய காலடி மண் எடுத்து ஏதாவது செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வருவீங்க வீட்டுக்குள்ளே தானே கழகம் பண்ணுவீங்க அது உங்களை அந்த மாதிரி பண்ணும் பண்ண வைக்கும் அப்போ என்ன பண்ணுனா அந்த எல்லையோட உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியை வாங்கி தூக்கி வீசிடும் உள்ளே இருக்கிறத வெளி தூக்கி வீசிடும் அதை தூக்கி நீங்கள் வெளியில் மாட்டினீங்கன்னா வெளியில் இருக்கிறத உள்ளே தூக்கி வீசிடும் அது தான் அது வீட்டுக்குள்ளே என்ன வீட்டுக்குள்ளதான் ஒருத்தர் வீட்டுக்கு வெளியில் மாட்டாரு ராத்திரி என்னென்னமோ சத்தம் கேட்குதுங்கிறாரு உருளது வடிவேலையா சொல்லுவதில்ல சந்திரமுகி படத்தில் உருளுதான் ஜாயிதான் இந்த மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்லி எங்கே மாட்டினீங்கன்னா வீட்டு வாசலில் மாட்டிருக்கேன் ஏங்க நான் வீட்டுக்கு உள்ள மாட்டேங்கு சொன்னேன் நில இருக்குன்னா நிலை டோரு உள்ளே நுழைஞ்சோன்னே அதுக்கு மேலே மாட்டணும் அப்போ வெளியில இருந்து இது நீங்க வெளியில் மாட்டினீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில் இருக்கிற உள்ளே கடத்திரும் தேவையில்லாத எனர்ஜி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உள்ளே கடத்திடும் நம்ம கோயம்புத்தூர் தானே நீங்க ரெண்டு மூணு நாளாக கூப்பிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்க அது அவங்க சம்பவம் நடந்தது அப்போ நான் அலுவலகத்துலாம் ஃப்ரீயா இருக்கிறேன்னா நான் சொல்றது ஒரு நாளைக்கு அப்பயுமே ஒரு ஏழு கிலோமீட்டு பார்ப்பேன் நான் பத்து கிலோமீட்டு வரைக்கும் பார்ப்பேன் அவங்க அப்போ ஒரு வீடு கட்டுறாங்க வீடு போதே அந்த இன்ஜினியர் நிறைய பிரச்சனையாகி பிரேக் ஆகி போச்சு வீடு அதுக்கப்புறம் அந்த பிரேக் ஆகி நிற்கும் போது என்கிட்ட வர்றாங்க ஸோ நான் பரிகாரம் இந்த இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி எந்திரமெல்லாம் கொடுத்து இதெல்லாம் முடிய வைங்கன்னு சொல்லி வச்சு அந்த பில்டர்ஸ் அவர் மேலே இவங்க வழக்கு போட்டு அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகி அப்புறம் வேற ஒரு பில்டர் வந்து அந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு குடி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடு குடுன்னு ஓடுற சவுண்டு என்னென்னமோ சத்தமெல்லாம் கேட்குது நிறைய பிரச்சனைகள்லாம் அவங்கள வீட்டில் அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க மாதிரி இன்னொன்னே வந்து பார்க்குறாங்க அப்போ நான் ஜோலி பிரசமெலாம் பார்த்துட்டு ஏதோ அமானுஷியமாக சத்தம் கேட்குதான் சார் ஏன் சார் காமோட்டுக்குள்ளே சுற்றி ஏதோ ஓடுது கெக்க பக்கம் சத்தம் கேட்குது சலங்க சத்தம்லாம் கேட்குது சார் என்ன சார் அப்படின்னாங்க வீட்டு பின்னாடி கிணறு இருக்காம்மா ஒரு முப்பது அடி தள்ளி கிணறு இருக்குது சார் நான் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணதுமா அது மாதிரி காட்டுதுமா விசாரிங்க என்ன அப்புறம் அவங்க எல்லாம் விசாரிச்சு எல்லாம் கேட்டுவிட்டு ஆமாம் சார் இப்போ ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து சார் பொண்ணு ஏதோ சூசைட் பண்ணியிருக்கேன்னு சரி இந்த எந்திரமெல்லாம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி கேரளத்தில் ஒரு கோயிலுக்கு அனுப்பிச்சி விட்டு அப்புறம் எந்திரங்கள்லாம் உண்டியே வச்சுக்கோங்க சொல்லி அதுக்கப்புறம் அதை அப்படியே சுத்தமாக பிரச்சனை சால்வாச்சு அந்த எந்திரம் அந்த அஷ்டமி கொடுவே தான் அது பேர் அஷ்டமி கொடுவேன் அது உண்டியே வீட்டுக்கு உள்ள மாட்டுக்கேன்னு சொல்லி உள்ள மாட்டி அப்புறம் இப்போ அந்த பிரச்சனை சால்வாகி ரெண்டு மூணு நாளாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க எனக்கு டைம் கொடுக்க முடியல அவங்க நேரில் தான் இருக்காங்க நேரில் வந்து பார்க்கறக்கு எனக்கு நேரம் இல்லை ஏன்னா ஒருத்தர் கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம் பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னு இப்போ இவங்க சப்போஸ் வர்றாங்க வேறு யாராவது வர்றாங்கன்னா இவங்க கமிட்மெண்ட் வேணாயிரமில்ல பொருங்கம்மா ரெண்டு மூணு நாள் டைம் கொடுங்க ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு சொல்லி வச்சுருக்கேன் பழைய கிளைண்ட் அவங்க ஸோ அவங்க வீட்டில் அந்த மாதிரிலாம் இருந்தது இந்த மாதிரி அவங்க வீட்டில் இந்த மாதிரி இருந்து அது நான் ஆரம்ப காலத்தில் அவங்க வீடு கட்டின புதுசு கட்டினதே பிரேக் ஆகி பிரேக் ஆகி தான் கட்டினாங்க அப்போ இந்த மாதிரிலாம் செஞ்சு இப்போ அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் அது நான் சொன்னேன் இது பத்து வருஷத்துக்கு இருக்குங்கம்மா நீங்கள் அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு சின்ன இதில் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தோம் இப்ப அந்த ஏரியால அது வாடகையே இல்லைங்கிறாரு அது கேட்பாஸ் கொடுத்து அனுப்பிட்டீங்கிறாரு ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அது கெட்டின விட்டுக்குன்னா அது பண்ணணும் என்னன்னா அது ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அதை மாத்திக்கிட்டே இருக்கணும் ஓ பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் அதுக்கப்புறம் அது வேல்யூ விளாந்துடும் மண்ணுல புதைக்கிறது அதோடைய வலிமையே வேற ஸோ ஒரு ஜோதிடரா இல்லாம எல்லாமே கற்றுக்க வேண்டியிருக்கு மந்திர தந்திரங்கள் எல்லாமே கற்றுக்க வேண்டியிருக்கு நான் அந்த மந்திரத்தை தேடியே கேரளால பிஹெச்டி முடிச்சிருக்கேம்மா எங்க உரிமையான தாந்திரிகவாதிகள் இருக்காங்கன்னே அச்ச கணக்கில் செலவு பண்ணி காசை அழிச்சு இப்போ ஒரு இடத்துல இப்போ கேரளத்தில் ஒரு தந்திரி இருக்கிறாருன்னா எனக்கு மலையாளம் தெரியணும் முதல்ல அவர் இந்த ஊரில் இருக்காருங்கிற துப்பு எனக்கு கிடைக்கணும் அப்படி தகவல் கிடைச்சா நான் இங்கேருந்து அவர் மலையாளம் தெரிஞ்ச நபரை நான் கூப்பிட்டு போகணும் ஏன்னா அவங்க சாமார்த்தியமாக போர்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க கேரளத்துக்குள்ளங்க பலாப்பழத்துக்கு ஈ பிடிச்சி கொடுக்கணுமான்னு அவங்க பேசாம உட்காந்துருப்பாங்க அப்போ இங்கேருந்து ஒரு மலையாளம் தெரிஞ்ச நபரை கூட்டு போய் அந்த ஊரில் போய் விசாரித்து அவர்கிட்ட கூப்பிட்டு போய் ஒரு டெமோ யாரையா ஒருத்தரை சோதனை எளியாக கூட்டு போய் இவருக்கு பூஜை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அந்த பூஜை பண்ணி அதை சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் அவங்கள நான் தொடர்பு வச்சுருக்கேன் அப்படி சக்ஸஸ் ஆனவங்கள ஒரு ஆறு ஏழு பேர் தொடர்பில் இருக்காங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் தாந்திரிகத்தில் இதுக்கு ஆசைப்படாதவங்க அதில் சில பேர்லாம் ஜோதிடர்கள்லாம் யாராவது கூட்டதானே இந்த மாதிரிலாம் என்கிட்ட வராதன்னு அந்த மாதிரி டீசெண்டான நபர்கள் அப்படி இருந்ததில் அவர் ஒரு பெரியவர் அவர் ஐயா இருந்தார் கொல்லங்கோட்டில் அவர் இறந்துட்டார் அவர் தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்கும் மிக தாந்திரியத்தில் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் அவர் இறந்துட்டார் இப்போ ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க இப்போ இவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டது தான் அப்படியே மந்திரசாஸ்திரம் வந்து எந்திரசாஸ்திரமெலாம் அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொண்டது தான் வழியாக இல்லைன்னா அழிச்சிருவாங்க நம்மக்கிட்ட விஷயம் இல்லைன்னா இந்த ஜோடத்துறை பயங்கரமான ஒரு துறை புரியுதுங்களா ஸோ நம்மளும் அந்த இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இது நான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன் பதினெட்டு வருஷமாக அது இருக்கிறேன் இப்போ யாருக்கு நான் அதை பண்ணுறதில்ல நம்மளை தற்காத்து கொள்வோம் அவ்வளோதான் ரொம்ப முடியலை அப்படின்னா தான் பண்ணி கொடுக்குறோம் அவ்வளோதான் சார் இப்ப வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம எந்த ஜோதிடர் கிட்ட போனாலுமே வந்துட்டு பார்த்துட்டு நீங்க வந்து முன்ஜென்ம கர்மா இல்ல நீங்க அந்த ஜென்மத்துல பண்ண பாவம் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல சார் உண்மையிலே முன்ஜென்மத்துல பண்ணது இந்த ஜென்மத்துல வந்து ஏதாவது பாதிப்பு இருக்குமா இல்ல திருமண தடை அந்த மாதிரி ஏதாவது வருமா சார் உண்மையா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அது இல்லாம எப்படி நம்ம பிறக்கிறோம் அதான் நம்ம இந்து சாஸ்திரம் என்ன சொல்லுது மறு ஜென்மம் இருக்குன்னு இந்து சாஸ்திரம் சொல்லுது மற்ற கலாச்சாரம் மத கலாச்சாரத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம் நம்ம வாழக்கூடிய நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தில் வந்து மறு ஜென்மம் இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குது அதே மாதிரியே ஜாதகம் எழுதும்போது ஜென்மனே ஜென்ம தான் எழுதுகிறாங்க ஜென்மனே ஜாதகனே போன ஜென்மத்தில் செஞ்ச கர்மாக்கு தக்க வர்றதை இன்றைக்கி கிரகம் உனக்கு வேலை செய்யும்னு எழுதுகிறாங்க இது ஜோதிடத்தில் இருக்குது இந்து சாஸ்திரத்தில் இருக்குது பல பிறப்புங்கிறது இருக்குது இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் நஞ்சப்பன்னு உங்கள் தாத்தா பேர் இருந்துச்சான்னு நம்ம கேட்குறோம் சாத்து வாங்கி கேட்குறோம் ஆமாம் சார் நஞ்சப்பன்னு இருக்குது எங்கள் தாத்தா பேர் நஞ்சப்பேன் சரி அதே மாதிரியே நஞ்ச நஞ்சுண்டாவுரம் ரோட்டில் குடியிருக்கீங்களா அப்புடின்னு கேட்கும் ஆமாம் சார் நஞ்சுண்டாவு ரோட்டில் தான் குடியிருக்கோம் ஸோ இவர் பிறக்கிறக்கு முன்னாடி நஞ்சுண்டாவுரம் ரோடுன்னு ஒன்று இருக்குல்ல கோயம்புத்தூர் இருக்கா இல்லையா நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு குழந்த பிறக்குதுன்னு வச்சுக்குவோம் அப்போ அந்த பிள அந்த குழந்தை பிறக்கறக்கு முன்னாடி நஞ்சண்டா ஒரு ரோடு ஒன்று இருக்குல்ல நேற்று ஒரு ரெண்டு நேற்று நான் காலையில் நடந்த சம்பவம் அவர் ஹாங்காங்கில் இருக்கார் பேர் ராஜேஷ்னு பேர் அவர் பேர் அவர் என்னுடைய கிளைண்ட் அவர் ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்போ அவர் ஜாதகத்தில் கிரகங்கள் யாவும் இல்லை கிரகங்கள் யாவும் இல்லை அப்போ அவர் என்கிட்ட சும்மா காலையில் கூப்பிட்டு ஏதாவது பேசுகிறாரு பேசணுங்கிறக்காக ஒரு சில ஒரு தகவல் சொல்கிறக்காக கூப்பிட்றாரு நான் ஊர்லேருந்து இருந்து வரேங்கயா ஹாங்காங்கில் இருந்து வரேங்க சரி வாங்க அவரு சார் நான் அந்த மாதிரி கன்னியாகுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வருது சார் நீங்கள் ஹாங்காங்கில் இருக்கணும்னா நான் ஒரு ஜாதகம் பார்த்து ரொம்ப நாளாச்சு ஹாங்காங்கில் நீங்கள் இருக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் சிம்மத்தோடு தொடர்பு கொள்ளணும் தொடர்பு கொள்ளாமல் நீங்கள் ஹாங்காங்கில் இருக்க முடியாது ஆக்சுவலாக முண்டே நஸ்டாலஜியில் ஹாங்காங்க்கு வந்து சிம்மராசி கிடையாது அது வேற நான் வந்து கிரகத்தை வச்சு எடுக்கிறேன் நான் பேர் வந்து கிரகத்தை வச்சு எடுப்பேன் பாவகத்தை வச்சு எடுப்பேன் நட்சத்திரத்தை வச்சு எடுப்பேன் நான் ஒரு ரூட் இல்லை பல ரூட்டில் எடுக்கிறேன் ஏன்னா ஒரு குருவை பார்த்து உண்டான கலை அது ஒரு குருவை பார்த்து உண்டான கலை நான் ஏகலைவன் நான் வந்து ஏகலைவன் ஸோ ஏகலைவனுக்கு என்ன தெரியும் அர்ஜுனோட வில்வித்தில் கட்டிக்கிற ஏகலைவன் அதனால் தான் கட்ட வரலை வாங்கினாங்க ஸோ அப்போ நான் ஏகலைவனாக கற்றுக்கிட்டேன் யாரும் அதாவது சொல்லி கொடுத்து வர்றது ஒரு ரூட்டு வேற சுயமாக சிந்திச்சு வர்றது வேற அப்போ நான் கேட்டவுடனே அவரு ஆமாம் சார் எனக்கு சிம்மத்தில் தான் இருக்குது அப்படின்னாரு சரி இது எப்படி சொன்னீங்க என்னாரு செவ்வாசினிங்கிறது காட்டு விலங்கு கிங்காங்னு ஒரு குரங்கு இருக்கான்னு கேட்டேன் ஆமாம் இருக்குது இது ஹாங்காங்னு எடுத்துட்டேன் அவ்வளோதான் விஷயம் அட என்னங்க இப்படி இல்லாமல் யோசிக்கிறீங்க இல்லைங்க எனக்கு என்ன சிந்திக்கிறது கற்பனைத்தரம் தான் பாதி அது சிம்ம வீடு மலை வீடு ஸோ அப்போ அந்த அது மலைப்பாங்கான பகுதி சார் வீடே மலை ஒட்டி தான் சார் நான் குடியிருக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே அவர் பேங்க் அக்கௌண்ட்டு இப்படியே போயிடுச்சு சார் ஸ்டாண்டர்ட் சேர்ட்டு பேங்க் அக்கௌண்ட் அதில் தான் சார் என்னுடைய தொழில் எல்லாமே அதில் தான் வச்சுருக்கேன் அக்கௌண்ட்டு ஸ்டாண்டர்ட் சேர்ட்டு பேங்கல எல்லாமே வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த செவ்வாய் நாலாம் பாரியா விருச்சியை விட்ட பார்த்துரும் லக்கணக்குடியா அது மூணாம் இடம் குரு பார்த்திங்கன்னா நாலாம் இடத்தை பார்த்துரும் எங்க உட்காந்து சிம்மத்தில் உட்காந்து கன்னியா நாலாம் இடத்தை குரு பார்த்துரும் இப்படி ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த குரு மேச வீட்டையும் பார்க்கும் கன்னியா லக்கணத்துக்கு மூணு கூட சேர்ந்து பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து மேச வீட்டையும் பார்க்கும் அப்போ மூணுங்கிறது அக்கௌண்டு அது மேச வீடுங்கிறது யூகே அது முண்டே நெஸ்ட்ராலஜில அப்போ அது யூகே பங்குன்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் சார்டர்ட் வங்கி இருக்கான்னு கேட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா குரு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் குரு தான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு அப்போ அதை வச்சு நான் கேட்டேன் அவர் கேட்க கேட்க இது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் நேத்து காலையில தான் பேசிட்டு நடந்துட்டு போறேன் வாக்கிங் காலையில சார் இன்னைக்கு ரொம்ப மூச்சு தானீங்க சார் பேசிட்டு நடக்கிறேன் இல்லைன்னு பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு இது முன்னாரு அப்ப ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி ஏற்கனவே இவர் நான் தான் சொன்னேன் சார் ராஜேஷ் சார் நீங்கள் போறதுக்கு முன்னாடி அங்கே அங்கே இருக்குல்ல இருக்குல்ல இல்லையா ஆமாம் இருக்கு நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு ஸ்டாண்டர்ட் சேட்டை எடுப்பாங்க அப்போ ராஜேஷ் சார்னு ஒருத்தர் பிறக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் சேர்ட்டேட் பார்த்தோன்னா ஆல்ரெடி பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சார் இவ்வளோதான் சார் மேட்ரு சார் மற்ற ஜோட வேற நீங்கள் சொல்கிறது வேற சார் சார் நான் வேற ட்ராக்கை மாற்றிக்கிட்டேன் எல்லாரும் அதே நாலாம் இடம் அஞ்சாம் விட அது என்ன சார் எனக்கே போராடிச்சு போச்சு அதனால நான் மாற்றிக்கிட்டேன் ஸ்டெயில் மாற்றிக்கிட்டேன் என்ன மாதிரி சொல்றதுக்கு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க நான் வேறுபடுறேன் யாரும் சொல்லாததை நம்ம சொல்லணும் வெறி கொண்டு வந்த என்னன்னு கேட்டீங்கன்னா பூர்வ ஜென்மம்னு ஒண்ணு இருக்கு ஒரு ஜாதத்தை வச்சு சம்பந்தம் கேக்குறோம் இந்த மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல என்ன பேர் கொண்ட ஆளு இருக்காங்களா என்ன லொகேஷன்ல ஆளு இருக்காங்களான்னு ஆமாங்குது இந்த பிரபஞ்சம் வந்து அந்த அளவுக்கு நம்மளை டிசைன் பண்ணி வச்சிருக்கு அப்ப பூர்வ ஜென்மம்னு ஒண்ணு இருக்கு நாம பிறக்குறக்கு முன்னாடி இந்தியா இருந்துச்சுல நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி சென்னை இருந்துச்சுல நாளைக்கு நம்ம வாரிசுகளுக்கும் நம்ம என்னுடைய ஜென்ரேஷன் நாளைக்கு பேர பிள்ளைய வரலாங்க சென்னைக்கு வரலாம் ஆல்ரெடி இது இருக்கு பிரபஞ்சம் நாம தான் பல ஆத்மாக்களா பிறப்படுக்குறோம்ங்கிறத ப்ரூவ் பண்ணவர் வேதாத்திரி மகரிஷி அதை ப்ரூவ் பண்ணது அவரு வேதாத்திரி மகரிஷியை கூப்பிட்டு நீங்கள் கூடு விட்டு கூடு வாய முடியுமா அதெல்லாம் உங்களால் சாதிக்க முடியுமா அப்படின்னு அவரை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க மகரிஷி இருக்கிறது எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆலியாரில் இருக்கார் அவர் சேரன் எக்ஸ்பிரஸை பிடிச்சி வரணும் ஸோ ஆலியார்லேருந்து ஒரு ஏழு மணி கிளம்புனா தான் கோயம்புத்தூர் எட்டரை எட்டியோ ஒம்பது மணி ரீச் ஆக முடியும் உண்டா ஒம்பது மணிக்கு ரீச் ஆக முடியும் ஆலியார்லேருந்து ரெண்டு ரெண்டாயிரம் சிட்டி டிராஃபிக்கு அவர் சேரனை பிடிச்சி சென்னை வரணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச்சா மகரிஷிக்கு இது புத்தக வடிவில் இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்குது அப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஓ சரண் எத்தனை மணிக்கு டைம் கேட்குற பத்தரை மணி டைம் சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ப்ரேயர் பண்ணுறாரு மெடிடேஷன் பண்ணுறாரு நம்ம இங்கேருந்து எத்தனை மணி கிளம்பலான்னு ஒரு பத்து மணி கிளம்பலாம் பத்து மணி கிளம்பலாங்கிறாரு சாமி ட்ரெயின் சாமி ட்ரெயின் இருக்கும் போ ட்ரெயின் இருக்கு பத்து மணிக்கு காரெக்ட் வர்றாங்க ட்ரெயின் போகலை ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் ஆகலை மணிக்கணக்காக போராடுறாங்க மகரிஷி வந்து ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து சென் கோயம்புத்தூரில் வந்து அந்த ஸ்டேஷனில் ஏறி ட்ரெயினில் ஏறி உக்காந்த பிறகு அவர் திருப்பி ரீசிட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு இது வரலாற்று உண்மை இது வரலாற்று உண்மை வேதாத்திரி மகரிஷி தத்துவ மகரிஷியுடைய மகர்ஷியுடைய வேதாத்ரி மகர்ஷியுடைய மனவளக்கலை வாழ்க வளமுடன் கலை படித்தவர்களுக்கு இது தெரியும் நான் சொன்னது உண்மைங்கிறது மீடியாவில் தைரியமாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் கூப்பிட்டு சொன்னாரான் இனிமேல் இந்த மாதிரி சோ சோதனைகளை என்னை பண்ண சொல்லாதீங்க நம்மளால் எத்தனை பேருக்கு தாமதமாக இருக்குது எத்தனை பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கும் திருப்பி அவங்களுக்கு எந்த இடையூறு வரக்கூடாங்கிறக்காக ட்ரெயினில் உட்காந்து திருப்பி தவம் பண்ணியிருக்காரு சொல்லுக்கு இன்டர்வியூ போவாங்க சொல்லு வேலை வீட்டிக்கு போகணும் ஒரு சிலருக்கு நிறையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கா இல்லையா அத்தனை ட்ரெயினில் அத்தனை ஜீவரா அத்தனை ஆத்மாக்களுக்கும் நம்ம கொடுத்த அந்த டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மகரிஷி சிட்டிங் பண்ணியிருக்காரு அதெல்லாம் இருக்குது கூடு விட்டு கூடும் பாய் கலைகளாக அதுக்கு இருந்தது பெடரிக்கன் தவம் இருக்குது மைய தவம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஏற்கனவே நான் மீடியாவிலே சொல்லியிருப்பேன் அதாவது பெருமையான பயிற்சின்னு அங்கே ஒன்று இருந்தது மகரிஷி இருக்கும்போது இருந்தது உடலை விட்டு வெளியில் வந்து இங்கே உங்கள் ஃபிசிக்கல் பாடியை பார்க்கலாம் நீங்கள் உங்கள் உடம்பு இப்படி இருக்கும் இருந்து உங்கள் பாடியை பார்க்கலாம் அந்த வயசில் இருந்தது இப்போ அது வந்து படிச்சுட்டு போய் மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி அதை நிப்பாட்டிட்டாங்க வேதாத்திரி மகரிஷியோடைய இல்லைனா டாக்டர் மகாலிங்க ஐயா அவ்வளோ ஒரு சொத்தை அழிச்சு ஆசிரமம் உருவாக்கியிருப்பாரா ஆ கொங்கு மைந்தன் டாக்டர் மகாலிங்க ஐயா ஆ அவர் உருவாக்கணும் என்ன இருக்கு அவ்வளோ ஏக்கராக காலி பண்ணி ஒரு ஆசிரமம் உருவாக்கணும் என்ன இருக்கு அருட்சல்வர் தானே மகாலிங்க ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகாலிங்க ஐயாவை அந்த ஆசிரமத்துக்குள்ளே போகும்போதுலாம் ரொம்ப ஒரு தனக்குத்தானே ஒரு தூண்டப்படக்கூடிய விஷயங்கள் அங்கே இருக்கு ஆலியாரில் ஆலியார் லேசப்பட்ட இடம் இல்லை மகரிஷி ஆரன்மா அங்கே இருக்குது இன்னமும் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம் மேபி புரியுதுங்களா ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவரே சொல்லுவார் தாந்திரிகம் இருக்குது ஜோதிடம் இருக்குது எல்லாமே சொல்லுவார் மகரிஷியுடைய ஸ்பீச்சை அடிக்கடி கேட்பேன் மகரிஷியுடைய புத்தகங்கள் நிறையா படிச்சிருக்கிறேன் நம்ம சென்னையில் பிறந்தவர் தானே மகரிஷி அதெல்லாம் இருக்குது அதனால பூர்வ ஜென்மங்கிறது ஒன்று இருக்குது அதை உணரும் பொழுது அவங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன செஞ்சமோ அந்த கர்மாவுக்கு தக்கவரை தான் இப்போ பிறக்கிறோம் அவஸ்தப்படுறோம் அதுக்கு பரிகாரம் என்பது இறைவன்கிட்ட போய் தான் மண்டியிட முடியும் அதுக்காகத்தான் அந்த கோயில் வழிபாடு தான தர்மங்கள் இதெல்லாம் செய்யுங்க இறைவன் வந்து கருணையாக நம்ம செயல்படும் பொழுது இறைவன் நம் மீது அளவு கடந்து கடுமையை கருணையை காட்டுகிறார் நீங்க இறைவனுடன் கடுமையாக இருந்தால் இறைவனும் கடுமை காட்டுவார் அதுதான் இந்த பரிகாரம் பரிகாரங்கிறது என்ன தப்பு பண்ணிட்டேன் இந்த ஜென்மத்தில் என்னை மன்னிச்சு அந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கூடிய இறைவா அப்படின்னு கேட்கிறோம் அதுதான் பரிகாரம்